அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும், ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். 8/5/2023 முதல் 14/5/2023 பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் மேஷ ராசியிலும், செவ்வாய் மிதுனம் மற்றும் கடக ராசியிலும், புதன் பகவான் மேஷ ராசியிலும், குரு பகவான் மேஷ ராசியிலும், சுக்கிரன் மிதுன ராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். சனி பகவானை அதிபதியாக கொண்டுள்ள மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் 4 வீட்டிலும் இருக்கின்றார். புதன், குரு, கேது ஆகியவர்களும் அதே ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாங்கி போட்டுள்ள இடத்தில் வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீர்கள். பிள்ளைகளுக்காக நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு வந்த வாகனத்தை வாங்கவும் செய்வீர்கள். செவ்வாய் 6 இடத்திலும் இருக்கின்றால் பழைய வீட்டை புதுப்பித்து வர்ணம் பூசி அலங்காரப்படுத்தவும் செய்வீர்கள். தொழிலை விருத்தி செய்ய அதிக முதலீடுகளையும் செய்வீர்கள். வசீகரமாக பேசி வாடிக்கையாளர்களை கவர்ந்தும் விடுவீர்கள். அரசு ஊழியர்களின் வேலை திறனை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வார்கள். தனியார் துறை ஊழியர்களும் அலட்சியம் காட்டாமல் வேலைகளை பார்ப்பதும் நல்லது. உணவு தொழில் இருப்பவர்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும். துணி வியாபாரம் போன்றவைகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். நடைபாதை வியாபாரிகள் நல்ல பலன்களையும் காண்பார்கள். அரசியல்வாதிகளின் சந்திப்புகள் தொழிலுக்கு லாபகரமாகவும் இருக்கும், உதவிகரமாகவும் அமையும். அரசாங்க ஒப்பந்தங்களையும் பெற்றுவிடுவீர்கள். தோப்பு குத்தகைகள் போன்றவற்றின் மூலம் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவசாயத்தில் ஆர்வத்துடன் ஈடுபட்டும் இருப்பீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். குரு பகவான் 4 வீட்டிலும் இருக்கின்றால் தொழிலுக்கு ஏற்படும் எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீர்கள். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு அரசு வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சனி பகவான் 2 வீட்டிலும் இருக்கின்றார். திட்டமிட்டு செயல்படும் காரியங்களில் கூட சில நேரங்களில் இழுபறிகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருந்து வியாபாரத்தில் வெற்றியை காண்பதும் நல்லதுதான். இந்த வாரம் சிலருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் ஏற்படும். வாரத்தின் தொடக்கத்தில் ஒரு பெண் நண்பர்களின் உதவியினால் உங்களுடைய குழப்பங்களும் நீங்கும். வேலைக்காக அலைந்து திரிந்து கொண்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆதாரங்களும் உருவாகும். வாரத்தின் 2 பகுதியில் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றியும் கொள்வீர்கள். திருமண வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும். பெற்றோரின் முழு ஆதரவுகளும் ஆசைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். உத்தியோக பணிகளில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லதுதான். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். விவேகமான செயல்பாடுகள் உங்களின் மீதான நன்மதிப்பை அதிகப்படுத்துவதாகவும் இருக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் அமையும். உடல் தோற்றம் மற்றும் உடைகளில் மாற்றங்களையும் செய்வீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இந்த வாரம் பைரவரை நினைத்து வழிபட்டு வருவது நல்லது. இது உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதாகவும் அமையும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.